வணக்கம், நான் உங்கள் டாக்டர் உமாபாரதி பேசுகிறேன். ஸோ எங்கிட்ட கேட்குறது வந்து டெஸ்ட் டியூப் பேபியில் யார் யாருக்கெல்லாம் தரமில்லாத ஊசைட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெண்களுடைய வயது மிக மிக முக்கியமான காரணம். பெண்களுக்கு வயது அதிகமாக அதிகமாக முட்டையினுடைய எண்ணிக்கையும் கம்மியாயிடும், தரமும் கம்மியாயிடும், குரோமோசோமலி அப்னார்மல் டவுன் சிண்ட்ரோம்ங்கிற குழந்தை பிறக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வயது தான் மிக மிக முக்கியமான காரணம். ரெண்டாவது வந்து அவர்களுக்கு சின்ன வயதாக தான் இருக்கும், ஆனால் POF ப்ரீமெச்சூர் ஒவேரியன் ஃபெயிலியர், அதாவது அவர்களுக்கு வயது சின்னதாக இருந்தாலும் முட்டைகள் பிறக்கும் பொழுதே கம்மியான முட்டையோட பிறந்திருக்கலாம், அல்லது முட்டைகள் வேகமாக அழிந்திருக்கலாம். ஸோ அவர்களுக்கும் தரமில்லாத ஊசி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது வந்து எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது தீட்டு வெளியே வராமல் வயிற்றுக்குள் சென்று எல்லாமே ஒட்டி கெட்டு போய்விடுவது, முட்டை பையில் சாக்லேட் சிஸ்ட் அப்படிங்கிற சிஸ்ட் இருப்பது. ஸோ இது மாதிரி இருந்தாலும் ஊசைட் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் நமக்கு. நாலாவது வந்து ரிப்பீட்டட் பெல்விக் சர்ஜரிஸ், நிறைய சர்ஜரி பண்ணியிருக்கிறோம், நிறைய தடவை சாக்லேட் சிஸ்ட் எடுத்திருக்கோம், கட்டி எடுத்திருக்கோம், அது மாதிரி இருந்தாலும் முட்டை பைக்கு பிளட் சப்ளை கம்மியாகி தரமில்லாத ஊசை கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, வயது முக்கியமான காரணம், அது தடுக்கக்கூடிய காரணம். ஸோ கல்யாணம் ஆயிடுச்சு, எவ்வளவு சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பெற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. நல்ல குழந்தையாகவும், குரோமோசோமலி ஊனமில்லாத குழந்தையாகவும் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.